எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். அது வந்து நம்ம மாவு அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சை வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலில் பச்சை வேர்க்கடலையே நான் வாங்கிட்டு வந்து உரித்து அதுவும் அரிசி கூடவே ஊற வச்சுட்டேன். உளுந்து வந்து அதே டம்ளரில் அரை டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதை மூணுமே வந்து ரெண்டு மணி நேரம் முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் வந்து இப்போ அரிசியும் வேர்க்கடலையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். உளுந்து மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம். இது கூட வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உளுந்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு வந்து மாவு வந்து பஞ்சு போல் நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், உளுந்தும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வேர்க்கடலை தோசை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் பச்சை வேர்க்கடலை சேர்த்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மாவு கரைச்சி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு வச்சுடுங்க. மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நம்ம இந்த மாவு அரைச்சி நல்லா கரைச்சி வச்சுட்டா நைட்டு நம்ம 8-8:30 மணிக்கு அப்படி டிஃபன் செய்து சாப்பிட்றதுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சிடும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த தோசை. வேர்க்கடலை சேர்த்ததுனால தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் மாவு நல்லா கரைச்சிட்டேன். இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஆறு மணி நேரம் நம்ம மாவு புளிக்க வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு. நான் ஒரு 5-6 மணி நேரம் இந்த மாவு புளிக்க வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம பச்சை வேர்க்கடலை சேர்த்து அரைக்கிறதுனால 2-3 நாளைக்கெல்லாம் இந்த மாவு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அப்பத்துக்கு மட்டும் காலையில் செஞ்சால், நைட்டுக்கு நைட்டு செஞ்சால் காலையில், இந்த மாதிரி தான் நம்ம தோசை ஊற்றி சொன்னோம். ஏன்னா பச்சை வேர்க்கடலைன்றதுனால உடனுக்குடனே செய்யணும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் மாவு. நல்லா மாவு நல்லா புளித்து நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.